வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உச்சநீதிமன்றம் இன்று சொன்னது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய கண்டனம் அதாவது அமலாக்கத்துறையினுடைய இயக்குனர் எஸ்கே மிஸ்ராவை பற்றி அவர் இல்லைன்னா இன்றைக்கி அமலாக்கத்துறை செயல்படாதா வேற அதிகாரிகளே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வீடியோ பாருங்கள் நேற்றோ முந்தானாலோ நம்ம இந்த வீடியோ இதை தான் நம்ம சொன்னோம் எஸ்கே மிஸ்ரா அப்படிங்கிற தனி ஒரு மனிதருக்காக ஒட்டுமொத்த நிர்வாகமும் குறிப்பாக வந்து மத்திய அரசும் இவ்வளவு ஆதரவாக செயல்படுவது ஏன் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதே தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க மறுபடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி சாமானிய குடிமகன் நம்பிக்கை கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான் அது சரியான தீர்ப்பை கண்டிப்பாக அளிக்கும் நம்ம நம்பிட்டு இருந்தோம் அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க இது மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவு இதுக்கு வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா அமலாக்கத்துறை இன்றைக்கி இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்களை கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களில் எல்லாருமே பிஜேபி இல்லாமல் பிஜேபி கூட்டணியில் இல்லாதவங்க பிஜேபியில் சேர்றவங்க மேலே அடுத்த நடவடிக்கை பாயாது அப்படிங்கும்போது அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும் போது பிஜேபியில் இருக்கவங்க பேசுகிற வார்த்தை ஸ்மிருதி இராணி நம்ம நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் எல்லாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ராஜ்நாத் சிங் சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்கில் அந்த நினைவு தினம் வந்தது மக்கள் வந்து போருக்கு தயாராகணுங்கிறாரு புரியவே மாட்டேது வெளிநா அதாவது உதவி மட்டும் இல்லாமல் போருக்கே தயாராகணுங்கிறார் அப்போ என்ன சொல்ல வராருன்னு நமக்கு புரியல இப்படி வந்து திடீர் திடீர்னு வந்து இவங்க வந்து பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது காமன் மேனுக்கு வந்து பதட்டம் தெரியுது இந்த விஷயத்தில் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தின் இறுதி எஜமானார்கள் மக்கள் தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அமலாக்கத்துறை நல்ல நேர்மையாக செயல்படுதுப்பா எல்லாத்தையும் கரெக்டாக அரஸ்ட் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர் இந்த பக்கம் பேப்பரை திருப்பினா அமலாக்கத்துறையினுடைய பதவி மூன்றாவது முறையாக நீட்டிப்பு ஏங்க மூணாவது முறை நீட்டிப்பு அப்படின்னு ஒற்றை வரியோட கடந்து போகும்போது உடனே உச்ச சொல்லுது நீட்டிப்புலாம் கொடுக்க முடியாதுன்னு எதுக்கு நீட்டிப்பு கொடுத்தாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவர் இருக்காராம் மறுபடியும் எங்க நீட்டிப்பு கொடுக்குறாரு இல்லைங்க அவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக இவர் செயல்படுறாருங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்குமா இல்லையா நம்ம என்ன சொல்றோம் இதனால தவறு செய்த சில அரசியல்வாதிகள் தப்பிச்சுக்கிறாங்க எப்படின்னா பாருங்க நாங்கள் சொன்னோம்ல எங்களை வந்து பழிவாங்குது எஸ்கே மிஸ்ராவை ஏங்க வந்து அவங்களுக்கு ப பதவி நீட்டிப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே அவருக்கு வந்து மாற்றல் கொடுத்துருங்க ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் தான் இருக்கணுங்கிறாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் அவசர அவசரமாக வந்து ஒரு இதை அப்ளிகேஷனை போட்டு இல்லை இல்லை எஸ்கே மிஸ்ராவுக்கு நீங்கள் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அது இப்போ வீட்டில் வந்து பையன் வந்து தப்பாக கம்மியாக மார்க் எடுத்துட்டாங்கன்னா அப்பா வந்து வேலைக்கு போகும்போது கடைசி நேரத்தில் போய் சைன் வாங்குவார் அந்த மாதிரியாது முப்பத்தொன்று வரைக்கும் சொல்லிட்டீங்க முப்பத்தொன்று வரைக்கும் இப்போ என்ன இப்போ என்ன ஆகும் இன்னும் நாங்கள் ஆளை போடல அதனால் எக்ஸ்டென்ட் வேணும்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் இதனால் அதாவது என்னென்னா இது எப்படி இருக்குதுன்னா இங்கே அதிமுக இது நடந்தது பொதுக்குழு நடந்தது காலையில் இப்போ எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது எட்டு மணிக்கு தீர்ப்பு தீர்ப்பு எப்படி வரும் எல்லாத்துக்கும் தெரியும்ல ஏன்னா எல்லோரும் வந்து குழும்பி இருப்பாங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது வந்து இந்த இனிமேல் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகளுக்கு எஸ்டன் கொடுத்து கொடுத்து இருக்கிறது வந்து நல்ல நடைமுறையே இல்லை ஏன் நம்ம சொல்கிறோம்னா மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி அதிகாரிகள் நாட்டு மக்களுக்காக உழைப்பவர்கள் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து ஒரு ஆதாயம் பெற்றார்கள் நான் அந்த அரசாங்கத்துக்கு தான் நம்பிக்கையாக இருப்பாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ஒன்றும் புரியலை இந்தியாவில் வந்து பிஜேபி பிஜேபியோடய இருக்கவங்க எல்லாருமே புனிதர்களா மற்றவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களா இது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு இன்னொன்றுங்க இதெல்லாம் இவ்வளவு தூரம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறமும் எப்படி மத்திய அரசு வந்து எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரில எப்படி இவங்க இவ்வளோ அவமானம்லாம் வருது அவமானத்தை பெருசாக எடுத்துக்கூடாது அப்படிங்கறது வந்து இந்த பிஜேபிக்கு பல மொழியாக நமக்கு தெரியல ஏன்னா எதுக்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஹிஜாபா உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது பாபர் மஸ்தியா உச்ச நீதிமன்றம் சொல்லி எதை எதை கேட்டாலும் நீதியை பாதுகாப்பவர்கள் நீதியை நீதி மன்றம் சொன்னதை நாங்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிற இதே பிஜேபியில் இருக்க ஹெச் ராஜா தான் நீதிமன்றத்தை பற்றி தப்பாக பேசினாங்க மத்த யாரும் பேசல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதி வென்றுள்ளது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்றோம் எப்படி மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கடைசி வரைக்கும் பேச மாட்டாரோ அது மாதிரி நீதி நேர்மை நியாயம் எல்லாற்றையும் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து கவலையே படாம பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்றோம் ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல்ல வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வழக்கு இடி வேகமாக செயல்படுது காமன் மேன் பரவாயில்லப்பா இடி வேகமாக செயல்படுதுன்னு சொன்ன மாதிரி அஜித் பவாருக்கு மேலே இந்த மாதிரி செயல்படலியேன்னு கேட்கும்போது இல்லைங்க இவர் கஷ்ட இவர் வந்து தப்பு பண்ணாருங்க ஐடி மூவ் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடியோட டைரக்டரே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ திமுக மற்ற கட்சிகள்லாம் இதை வந்து பாருங்கள் இடி வந்து எஸ்கே மிஸ்ரா போட்டிருக்காங்க அவர் வந்து அமித்ஷா வந்து வேணும்னு அவர் தான் வேணும்னு கேட்குறாரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட் யாராவது இதே ஆஃபீஸர் தான் எனக்கு வேணும்னு கேட்க முடியுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இப்போ பிஜேபி என்ன சிலை போடுது தெரியல இன்னும் கூட சொல்லலாம் இப்போ வந்து அவங்க வந்து அந்த தலைமை வழக்கறிஞர் ஆலோசித்து இல்லைங்க இவருக்கு கொஞ்சம் எக்ஷன் செந்தாங்கன்னு கேட்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ உச்சநீதிமன்றம் எவ்வளோ எவ்வளோதானங்க கண்டிக்கிறது ஓரளவுக்கு கண்டிக்கலாம் தொடர்ந்து அதே மாதிரி நீங்கள் தவறு பண்ணால் என்ன பண்ண முடியும் இன்னும் குறிப்பாக சொன்னால் மணிப்பூரில் உச்சநீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாங்க நீதியரசர் நீங்கள் தலையிடுறீங்களா இல்லை நாங்கள் தலையிட வேண்டியிருக்கும் அது குறுகிய கால டைம்னார் அவ்வளோ தான் அவரால் கண்டிக்க முடியும் அவர் இந்த அதாவது ஒரு தடவை ஒருத்தரை கண்டித்தா ஒரு கண்டிப்போட ஐயோ இவ்வளோ நம்மளை திட்டுறாங்களேன்னு திருந்தணும் இல்லை இல்லைங்க எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கும் பிஜேபி கலங்காது ஆனால் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறு இழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்